ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து செபி மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. செபி சேர்மன் பதவி விலகி அந்த குற்றச்சாட்டை சந்திச்சாதான ஒரு நம்பகத்தன்மை என்பது ஏற்படும். பங்கு சந்தைங்கிறது ஒரு சூதாட்ட களமாக தான் இருக்கு என்பது உண்மை. இங்க சிஸ்டமே சூதாட்டமா இருக்கு. அப்ப சூதாட்டங்கள் கைமீறும் போதாவது தலையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிற கட்டுப்பாடு அமைப்புகளும் கைகட்டி நிற்குது. தொடர்ந்து இடதுசாரிகள் இந்த அறிக்கையை ஒட்டி பங்குச்சந்தையை வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கு. பங்குச்சந்தையோட தாக்கத்தை வச்சு முடிவு கூறணும்னா, முதல் அறிக்கை வந்தோன்னே பங்குச்சந்தையில இவ்வளவு பெரிய ரத்த ஆறு ஓடிச்சே. கடந்த 5 ஆண்டுகளை விட சில்லறை பணவீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? புள்ளி விவரங்கள்ல பணவீக்க விகிதம் குறைந்து விட்டது என்று சொல்வது மக்களை திசை திருப்பது. புள்ளி விவரங்கள் எப்பவுமே பசி ஆத்தா. இன்னைக்கு கொல்கத்தாவில் வந்து பயிற்சி மருத்துவர் வந்து பாலி வன்கொடுமை செஞ்சு நீ கொலை செய்ய. இந்த பிரச்சனையை வந்து ஒரு குறுகிய அரசியல் பார்வையோடு தான் அந்த மாநில அரசாங்கம் பார்க்குது என்பதற்கான வெளிப்பாடாக இருக்கு. தொடர்ந்து பாஜக அரசாங்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, இந்தியா கூட்டணியில இது சம்பந்தமா யாருமே வாய் திறக்கல. பாஜகவோட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கற்பங்காலத்துல வந்தோன்னா இவ்வளவு பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூர்ல வந்து நடு வீதியில வந்து ஒரு பழங்குடி பெண் இழுத்து வரப்பட்ட காட்சியை பார்த்து நாடு முழுக்க தகச்சு நின்றது. மிக இந்திய பிரதமருக்கு வந்து அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா மணிப்பூருக்கு போக நேரம் இல்ல. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் எதிர்க்கிறோம். அருந்ததிக்கான உள் இடஒதுக்கீடு நாங்க எதிர்க்கல. இந்த தீர்ப்பு என்பது தமிழகத்தில் இருக்கிற அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டவர்களுக்குள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடஒதுக்கீட்டு பயன்கள் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு வந்து மதுரையில் நடக்கிறது. இந்த மாநாடுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு அதுவும் மதுரையில் நடைபெறுவது ஒரு மிக சிறப்பான விஷயம். மதுரை வந்து பொது உடைமை இயக்கத்தினுடைய பாரம்பரியமான தலங்கள். மதுரை நிறைய தியாகிகளை, பொது உடைமை இயக்க தியாகிகளை வந்து இந்த மண்ணுக்கு தந்திருக்கக்கூடியது. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதே தெரிந்த சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசிலை நாம் பேசி வாய்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தொல சுவாமிநாதன். வணக்கம். அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சம்பந்தமா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஒரு பக்கம் எதிர்ப்பும் வந்திருக்கு. அந்த எதிர்ப்பு என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தான் எதிர்க்கிறோம், அருந்ததிக்கான உள் இடஒதுக்கீடை நாங்க எதிர்க்கல அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இந்த 2 லேயர்களுடைய அம்சங்கள் என்ன? அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கான வரவேற்பை தெரிவித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது தமிழகத்தில் இருக்கிற அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டவர்களுக்குள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடஒதுக்கீட்டு பயன்கள் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பது ஆந்திரா அதுபோல பஞ்சாப் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளிச்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் மத்திய அரசுக்குத்தான் முழுமையான அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்ட ஒரு பிரச்சனையில் மத்திய அரசு வந்து பட்டியல் சாதிகளில் புதிதாக ஒரு சாதியை இணைப்பதோ நீக்குவது என்று வரும்போது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம். ஆனால் மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு உள்ளேயே மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகாரம் என்பது உரிய தரவுகளின் அடிப்படையில் பரிசீலித்து மாநில அரசுகளே முடிவெடுக்கலாம் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. உரிய தரவுகளின் அடிப்படையில் செய்யப்படணும் என்பது மிக முக்கியமானது. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் போய் ஒரு ஆய்வை நடத்தி அந்த கோரிக்கையின் நியாயத்தை முழுமையாக உள்வாங்கி அதை அரசியல் களத்தில் அந்த கோரிக்கையை பிரதிபலித்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் களத்தில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்த பிறகுதான் அதற்கு பிறகு அருந்ததியர்களுடைய உரிமை பாதுகாப்பு மாநாடுகளை தமிழ்நாடு முழுக்க பல முக்கியமான நகரங்களில் நடத்தி சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்திய பிறகுதான் அந்த பிரச்சனை அரசியல் நிகழ்ச்சி நிரலில் பொது சமூகத்தினுடைய கவனத்தை அது வந்து ஈர்த்தது. அதற்கு பிறகு ஜனார்த்தனன் நீதிபதி ஜனார்த்தனன் குழுவை அன்று முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அமைத்தாரு. ஜனார்த்தனன் குழுவும் இந்த தரவுகளை எல்லாம் பரிசீலித்து தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்பதை அறிவித்தது. அப்போ அந்த தரவுகள் என்று வரும்போது அன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல கல்வி நிலையங்களில் அருந்ததியர்கள்
அதுவரை 2009 வரை அடி எடுத்து வைக்கல என்பது உண்மை, கசப்பான உண்மை. நீ டோட் ஒன் கல்லூரிகள் என்று சொல்லக்கூடிய உயர் பொறியியல் கல்லூரிகளில் அருந்ததியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல. 18% பட்டியல் சாதிகளுக்கான இடஒதுக்கீடு இருந்தும் கூட அவர்கள் கிடைக்கல. அப்ப நாம் வந்து அதற்கான ஆய்வுகளை நடத்திய போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அல்லது மதுரைனா தியாகராயர் பொறியியல் கல்லூரியில் கோயம்புத்தூர்னா பிஎஸ்டி கல்லூரிகளில் இங்கெல்லாம் நடத்தும் போது அருந்ததியருடைய மாணவர்களையே அங்கே வந்து பார்க்க முடியலை என்பதுதான். அதற்கு பிறகுதான் உள் ஒதுக்கீடு வந்த பிறகுதான் அதற்கு முதல் ஆண்டு கணக்கிடும் போது பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கில் மாணவர்கள், அருந்ததிய மாணவர்கள் இந்த கல்வி நிலையங்கள்லாம் அடியெடுத்து வைக்கிற ஒரு வாய்ப்பு என்பது உருவாச்சு. இந்தியா சுதந்திரம் பெற்று இந்த வாய்ப்பு அருந்ததியர்களுக்கு கைவசமாவதற்கு 62 ஆண்டுகள் ஆனது என்பதே உள் ஒதுக்கீட்டினுடைய அவசியத்தை தேவையை உணர்த்துகிற விஷயமாக தான் அமைந்தது. அதற்கு பிறகு சட்ட போராட்டமாக அது தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அருந்தல் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பஞ்சாப் வழக்கு நடைபெற்று கொண்டு வந்த ஒரு பின்னணியில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தோடு இணைக்கப்பட்டது. அந்த உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்களும் மிக முக்கியமானது. உச்சநீதிமன்றத்திலும் பல்வேறு தரவுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த உயர்நீதிமன்ற வழக்கிலும் உச்சநீதிமன்ற வழக்கிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை இணைத்து கொண்டது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தன்னை இணைத்து கொண்டது. அருந்ததிய இயக்கங்கள், அருந்ததிய இயக்கங்களுக்கு உதவியாக பல சமூக செயல்பாட்டாளர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து பல தரவுகளை முன் வச்சாங்க. இந்த தீர்ப்பு என்பது ஒரு இன்னைக்கு இந்த தீர்ப்பை மறுபரிசீலனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை என்பதை நாம் வந்து ஏற்க முடியாது. ஏனென்றால் ஒரு நீண்ட காலம் காத்திருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பதாகும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரீமி லேயர் என்பது ஒரு கட்டுப்படுத்துகிற அம்சமாக இல்லை, தீர்ப்பில் கட்டுப்படுத்துகிற அம்சமாக இல்லை. அது வந்து நீதிபதிகளுடைய கருத்தாக தான் அது வந்து வெளிப்பட்டிருக்கு. ஆகவே அந்த நீதிபதிகளின் கருத்து என்பது சரியல்ல, சமூகத்தின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்பதை நிச்சயமாக அது மக்கள் மத்தியில் வந்து பேசணும். என்ன காரணம் என்று சொன்னால், பட்டியல் சாதிகளுக்கு இருக்கிற சமூக ஒடுக்குமுறை பிரச்சனையினுடைய ஆழத்தை, காயத்தை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அதில் வந்து இந்த கிரீமி லேயரை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை என்று முடிவுக்கு வரலாம். நீங்கள் இன்றைக்கும் இந்திய சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக கருதப்படுபவர்கள் கூட தேசத்தின் தலைவர்களாக கொண்டாடப்படுவதில்லை. ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்திய நாட்டில் ஒரு நீண்ட கால அமைச்சராக இருந்தவர். ஆனால் அவர் வந்து ஒரு சம்பூரானந்தா சிலையை திறந்து வைத்தார் என்பதற்காக அந்த சிலை வந்து கழுவப்பட்டது, கங்கை நீரால் கழுவப்பட்டது என்பது காரணம் தீட்டுப்பட்டு விட்டது என்பதற்காக அந்த சிலை கழுவப்பட்டது. அதுபோல நாம் பார்க்கிறோம் அந்த தீர்ப்பின் அம்சங்களுக்கு எதிராக ஒரு பொது கருத்தை என்பது மக்கள் மத்தியில் விவாதித்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இதை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கண்டிப்பாக செய்யும். இதனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு அறிக்கை என்பது இந்த உள் ஒதுக்கீடு என்பதை வரவேற்றும், அதுபோல கிரீமி லேயர் என்பதை ஏற்க முடியாது என்றும் தெளிவாக தெரிவித்து வெளியிட்டு. அப்படி இல்லாமல் நாம் வந்து மாநிலங்களுக்கு இதை தரக்கூடாது என்று சொல்வது என்பது ஏற்கத்தக்கது. ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து செபி மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. குற்றச்சாட்டை செபி நிறுவனமும் அதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது இந்தியாவில் என்ன தாக்கத்தை உருவாக்கும்? ஒரு 18 மாதங்களுக்கு முன்பாக ஹிண்டன்பர்க் அறிக்கை தரப்பட்டது. அன்னைக்கு வந்து அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டடனுடைய பங்கு மதிப்புகள் 4000 ரூபாயா இருந்தது. அந்த முதல் அறிக்கை வந்தோடனே 1200 ரூபாய்க்கு அதானி என்டர்பிரைஸ் லிமிட்டடுடைய பங்கு விலைகள் சரிந்தது. ஒரு பெரிய அளவில் பங்குச்சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சில்லறை முதலீட்டாளர்கள் பெரிய இழப்பை சந்தித்தார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். திரும்ப வந்து இப்போ இந்த 2வது அறிக்கை வருகிற நேரம் 3000 ரூபாயை கடந்து நிற்குது அதானி என்டர்பிரைஸ் லிமிட்டடுடைய பங்கு மதிப்புகள். இது எதை காமிக்குது? பங்குச்சந்தையில் நிலவுகிற ஒரு நிறுவனத்தினுடைய விலைகள் என்பது உண்மையில அந்த நிறுவனத்தினுடைய லாபகரத்தன்மையோடோ அந்த நிறுவனத்தினுடைய செயல் திறனோடோ சம்பந்தப்பட்டதாக இல்லை என்பதைத்தான் வெளிக்காமிக்குது. ஆகவே இதுவே ஒரு அப்பட்டமான உண்மை. பங்குச்சந்தைங்கிறது ஒரு சூதாட்ட களமாக தான் இருக்கு என்பது உண்மை. இதுல என்ன வருதுன்னா,
அதானி போன்றவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய அரவணைப்பு என்பதும் சேர்த்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. இன்னொன்று, இது போன்ற சூதாட்டங்கள் என்பது கைமீறும் போதாவது, சூதாட்டங்களையே இவர்கள் தடுக்கணும் என்பது வேற, ஆனால் இங்கே சிஸ்டமே சூதாட்டமாக இருக்கு. அப்போ சூதாட்டங்கள் கைமீறும் போதாவது தலையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிற கட்டுப்பாடு அமைப்புகளும் கைகட்டி நிற்குது. இப்போ மும்பை பங்குச்சந்தை மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மட்டுமில்லை, நீங்கள் அதற்கு முன்பாக டெல்லி பங்குச்சந்தையினுடைய தலைமை நிர்வாகியாக இருந்த பெண்மணி மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளே முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ அந்த விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்குது, அதில் என்ன உண்மைகள் வெளியே வந்திருக்கு என்பது இன்றைக்கி வந்து பெரிதாக வாதிக்கப்படலை. அதுக்கு அடுத்து மும்பை பங்குச்சந்தையோட நிர்வாகிகள் மீது இந்த குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டுருச்சு. இவங்க தங்களுடைய முதலீடுகளை அதானி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் செய்திருக்கிறார்கள், அதற்கு மொரீசியஸ் வழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள், பெர்முடா வழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது வருது. என்ன பிரச்சனை, எது மொரீசியஸ் வழி? மொரீசியஸ்ங்கிறது ஒரு சின்ன நாடு, இந்த அதோட மக்கள் தொகை 12 லட்சம் தான். தமிழ்நாட்டோட ஒரு மிகச்சிறிய மாவட்டம் எது என்று எடுத்து பார்த்தால் கூட அந்த மாவட்டத்தை விட மிக குறைவான மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருக்குது அது. அப்போ அந்த நாடு மூலமாக தான் இந்தியாவிற்குள் வருகிற அந்நிய முதலீடுகள் வந்து அதோட பட்டியலில் அந்த நாடு தான் முதல் இடத்தில் இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம், அது மொரீசியஸ்லேருந்து வர்ற முதலீடுகளில் எங்கெங்கோ இருக்கக்கூடிய கணக்கில் வராத பணம் மொரீசியஸ் மூலமாக அனுப்பப்படுது, அல்லது மொரீசியஸை சாராத பல நிறுவனங்கள் இந்த வரி சலுகையை பயன்படுத்துவதற்காக மொரீசியஸில் தங்களை பதிவு செய்து கொண்டு வர்றாங்கங்கிறது இது ஒன்றும் ரகசியம் இல்லையே. ஹிண்டன்பர்க் வைக்கக்கூடிய அறிக்கையை முற்றிலும் அவங்க எதிர்க்கிறாங்க, மறுப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஹிண்டன்பர்க்கை தவிர்த்து விட்டு பார்த்தால் கூட இப்ப நாம எழுப்புகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும்ல, எழுப்புகிற கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்ல. நீங்க மொரீசியஸ் வழி முதலீடுகளை அரசாங்கம் வந்து அனுமதிக்க கூடாது, அப்படி ஒரு வரி சலுகைகளை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க கூடாதுங்கிறது ஹிண்டன்பர்க் வந்தோன்னு முன்வைக்கிற கோரிக்கை கிடையாது, காலாகாலமாக இடதுசாரி கட்சிகள் பேசிட்டு வர்ற விஷயம். மொரீசியஸ் வழி என்பது ஒரு கள்ளத்தனமாக இந்திய நாட்டில் முதலீடுகளை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுது, இறக்குமதிக்கான பில்லை வந்து அதிகமாக காமிச்சு அந்த அதிகமாக கிடைக்கிற பணத்தை எல்லாம் மொரீசியஸ் மூலமாக ரூட் பண்ணுறாங்க என்பது. இப்போ இதில் குற்றஞ்சாட்டப்படுவது அதானியினுடைய சகோதரர் அவருடைய நிறுவனத்தில் இவர்களெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது வருது. செபி தான் கண்காணிக்கணும், ஆனால் கண்காணிக்கிற செபி மீதே குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது தார்மீகமாக செபி சேர்மன் பதவி விலகி அந்த குற்றச்சாட்டை சந்திச்சாதானே ஒரு நம்பகத்தன்மை என்பது ஏற்படும். இல்லை, பங்குச்சந்தையில் இப்போ வெளியிட்ட இந்த கிண்டனம்பிற்கு அறிக்கையினால எந்த ஒரு தாக்கமும் உருவாகலை, ஆனால் நீ தொடர்ந்து இடதுசாரிகள் இந்த அறிக்கையை ஒட்டி பங்குச்சந்தை வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு முன் வச்சுக்கிட்டே இருக்கு. பங்குச்சந்தையோட தாக்கத்தை வச்சு முடிவுக்கு வரணும்னா முதல் அறிக்கை வந்தோன்னே பங்குச்சந்தையில் இவ்வளவு பெரிய ரத்த ஆறு ஓடிச்சே, பங்கு சந்தை வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சே, அப்படின்னா அப்போவே அந்த முடிவுக்கு வரணும்ல என்பது. இன்றைக்கி தாக்கம் இல்லைன்னு சொல்லும்போது அதனால் இதில் முறைகேடு இல்லைன்னு சொன்னால் அப்போ அவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்திய பங்குச்சந்தையை எதிர்கொள்ளலையா? அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பங்குச்சந்தை என்பது அது இந்திய ஆட்சியாளர்களால் அது வந்து ஒரு முறையாக நிர்வகிக்கப்படுகிற அமைப்பாக இல்லை. நீங்கள் அது அதில் பங்கு விலைகள் சரியுது அதனால ஒரு விஷயம் உண்மை, அல்லது பங்கு விலைகள் இன்றைக்கி சரியலை அதனால ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லை அப்படி நம்ம வந்து பேசலை நமக்கு பார்க்கும்போது, இல்லையா? அப்போ நமக்கு எதை முன்வைக்கிறோம்னா, அரசாங்கமே ஒரு பிரச்சாரத்தை பண்ணுது. என்ன பிரச்சாரத்தை பண்ணுது? அதானி மீதான குற்றச்சாட்டு, இந்த தேசத்தின் மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிபுணர்களே இது தேசத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு பேசுகிறாங்க. அங்கே தான் நாம் எழுப்புகிறோம் இந்த கேள்வி என்பது. அப்படி பங்குச்சந்தை இருக்கா? பங்குச்சந்தை ஒரு நிறுவனத்தின் உண்மை மதிப்பை விளக்குதா? ஒரு பங்குச்சந்தை ஒரு நிறுவனத்தினுடைய செயல் திறனுக்கு அடையாளமாக இருக்கா என்பது? ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு பெரிய சூதாட்டத்திற்கு ஆளாகாமல் இருக்கு, ஆனால் தனியார் நிறுவனங்களுடைய பங்குகள் மட்டும் வந்து ஏன் இவ்வளவு எகிறது, ஏன் இவ்வளவு வீழ்ந்து இல்லையா? எகிரும் போதும் பெரு நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்குது, கீழே வீழும் பொழுதும் பெரு நிறுவனங்கள் வந்து லாபம் சம்பாதிக்குது. ஏன் வீழ்ச்சி ஏற்படுதுன்னா, செயற்கையாக பங்கு விலைகள் ஏற்றப்பட்டால் ஒரு கட்டத்தில் அது வீழ்ச்சியை சந்திச்சு தானே ஆகும் இல்லையா நமக்கு. ஆகவே இதில் வந்து பங்கு சந்தை எப்படி
வினையாற்றுகிறது என்பதை வைத்து கொண்டு முறைகேடுகளுடைய மெய்த்தன்மை பற்றி முடிவுக்கு வரல. அந்த முறைகேடுகள் முறையாக விசாரிக்கப்படுவதில் தான் அவருடைய மெய்த்தன்மை பற்றி முடிவுக்கு வரல. இப்பவும் கூட பங்குச்சந்தையில் தாக்கம் ஏற்பட்டது, ஏற்படாமல் இல்லை, இப்பவும் பங்குச்சந்தையில் தாக்கம் ஏற்பட்டது. இவங்க எதை ஒப்பிடுறாங்கன்னா, முதல் அறிக்கை வந்தபோது ஏற்பட்ட தாக்கம் இப்ப ஏற்படுதான்னு பேசுறாங்களே தவிர தாக்கமே இல்லைன்னு சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகளை விட சில்லறை பணவீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையா என்னன்னா, புள்ளி விவரங்கள் எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறது, பேஸ் எஃபெக்ட்ம்பாங்க, எதை அடிப்படையாக கொண்டு இந்த சதவீதம் சொல்லப்படுது என்பதுதான். இப்போ ஜூன் மாதத்தில் இருந்த விலைகளை விட ஜூலையில் குறைஞ்சிருக்கு அப்படி இல்லை இதோட அர்த்தம். ஜூன் மாதத்தில் இருந்த விலைகளை விட ஜூலையில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதோ மக்களுக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். போன ஆண்டு ஜூலை மாதம் எவ்வளவு பணவீக்கம் இருந்துச்சு, விலைவாசி உயர்வு எவ்வளவு இருந்துச்சு, அதன் மீது இந்த ஜூலை மாதம் கணக்கிடப்படுது. இது வந்து ஜூலை 2023 ஜூலை 2024 ஒப்பீடு தான் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. அப்ப ஜூலை 2023 வந்து விலைவாசி வந்து ஒரு உச்சத்தை எட்டியிருந்ததுன்னு வைங்களேன், அந்த உச்சத்தை எட்டியிருப்பது ஒரு அடிப்படை மாதமாக முன்வைக்கப்பட்டால் அதிலிருந்து இந்த ஜூலை 2024 கணக்கிடும் போது நிச்சயமா என்ன ஆகும், சதவீதம் கம்மியாக தான் கமிக்கும். இப்ப நமக்கு என்னன்னா, ஜூன் மாதத்தை விட இப்பவும் விலைவாசி கூடியிருக்கு, உணவுப் பொருட்கள் விலை வந்து கூடியிருக்கு, மாமிசம் மீன் எல்லா விலைகளும் இப்பவும் வந்து கூடியிருக்கு என்பது. இன்னொன்று, இந்த பணவீக்கம் என்று பார்க்கும்போது பணவீக்கம் என்பது பல வகைப்படும். மையமான பணவீக்கம் என்பது வேற, நீங்க சில்லறை பணவீக்கத்திலேயே வந்து கிராமப்புற மக்களுக்கு உணவுப் பொருட்களுடைய வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கும் அந்த பணவீக்கத்துக்குள்ள, நகர்ப்புற மக்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்பது. ஆகவே பணவீக்கத்தை ஆய்வு செய்யும் போது இது எல்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் ஒரு அரசாங்கம் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை எடுக்க முடியுமே தவிர, வெறும் புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு புள்ளி விவரங்களில் பணவீக்க விகிதம் குறைந்து விட்டது என்று சொல்வது மக்களை திசை திருப்பது. புள்ளி விவரங்கள் எப்பவுமே பசியை ஆத்தார் என்பது. புள்ளி விவரங்கள் சொல்லும்போது அதுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது, அதை பயன்படுத்துபவர்கள் தான் அதை வந்து ஒரு உண்மையான விவரங்களை புள்ளி விவரங்கள் எடுக்கணும். பொய்யாக மக்கள் மத்தியில் வந்து அந்த புள்ளி விவரங்களை முன்வைக்கக்கூடாது என்பது தான். இதில் வந்து பணவீக்கம் குறைந்திருக்கிறது என்று சொல்வது புள்ளி விவரங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவது என்பார். இன்னைக்கு கொல்கத்தாவில் வந்து பயிற்சி மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு நீ கொலை செய்யப்பட்டிருக்கு, தொடர்ந்து ஐடுவா டிஒய்எஃப்ஐ சிபிஎம் மருத்துவர் உள்ளிட்டு தொடர் போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இது வழக்கமும் அது விசாரணை என்னவா நடந்துகிட்டு இருக்கு? அதாவது நிர்பயா பாலியல் வன்முறைக்கு பிறகு அநேகமாக இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த கொல்கத்தா பெண் மருத்துவருடைய மீதான பாலியல் பலவந்தமும் நடைபெற்ற படுகொலையும் நடந்திருக்கு. ஐஎம்ஏ வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே வந்து ஒரு 24 மணி நேர வேலை நிறுத்தத்துக்கான அறைகூல் என்பது விடுத்தது. அநேகமாக இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கங்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஒரு நீதி கிடைக்கிற வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை உச்ச நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு இன்னைக்கு வந்து போய் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் வந்து இந்த போராட்டங்களை எல்லாம் கூட திரும்ப பெறணும் என்று வேண்டுகோள் விடுக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன அணுகுமுறை என்று சொன்னால், இதை வந்து இடதுசாரிகள் இயக்கங்களோட முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது என்பது. இன்னைக்கு ஒரு தேசம் முழுக்க ஒரு ஈர்ப்பை உருவாக்குவதற்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மேற்குவங்கத்தினுடைய அது இந்த பிரச்சனையை வந்து ஒரு தேசம் தழுவிய பிரச்சனையாக மாற்றுவதில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றியிருக்கு. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மீனாட்சி இன்னைக்கு தேசம் முழுக்க அறியப்பட்டவராகவும் இன்னைக்கு வந்து மாறியிருக்கார். அவருடைய தொடர்ந்த செயல்பாட்டின் காரணமாக இப்போ காவல்துறை களத்துக்கு போவதே தடுக்கிற சூழலில் கூட மீனாட்சி வந்து ஒரு மாறு வேடத்தில் போய் களத்தில் நின்று களத்தில் அந்த வெப்பத்தை தக்க வைக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மட்டுமல்ல, இந்திய மாணவர் சங்கம் மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கிளைகளும் மேற்கு வங்காளத்தில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு முதல்வருடைய அறிக்கைகள் என்பது நம்பகத்தன்மை தரல. அது வந்து எதிர்கட்சிகளை வெறுமன குற்றம் சாட்டுவதாகத்தான் அந்த அறிக்கைகள் என்பது வருது. நாடாளுமன்றத்தில் மிக வேகமாக பேசக்கூடிய
திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் தான் பேசணுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை, ஆனால் பெண் எம்பிக்கள் உள்பட இதில் மௌனம் சாதிப்பது என்பது இந்த பிரச்சனையை வந்து ஒரு குறுகிய அரசியல் பார்வையோடு தான் அந்த மாநில அரசாங்கம் பார்க்குது என்பதற்கான வெளிப்பாடாக இருக்கு. தொடர்ந்து பாஜக அரசாங்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, இந்தியா கூட்டணியில இது சம்பந்தமா யாருமே வாய் திறக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜகவோட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாஜகவோட குற்றச்சாட்டுக்கு. இன்னொன்று, பாஜக ஆட்சி பதில் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நீங்க மேற்கு வங்காளத்துல வந்தோன்னா இவ்வளவு பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூர்ல வந்து நடு வீதியில வந்து ஒரு பழங்குடி பெண் இழுத்து வரப்பட்ட காட்சியை பார்த்து நாடு முழுக்க தகச்சு நின்னது. நீங்க இந்திய பிரதமருக்கு வந்து அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா மணிப்பூருக்கு போக நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்வது? ஆகவே இதை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு வந்து மதுரையில் நடக்கிறது, இந்த மாநாடுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுகள் என்பது ஒரு கட்சியோட மாநாடாக மட்டும் இல்லை, அது வந்து தேசம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றிய ஒரு வெளிச்சத்தை தருகிற மாநாடுகளாக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு அதுவும் மதுரையில் நடைபெறுவது என்பது மிக சிறப்பான விஷயம். காரணம் என்னன்னா, மதுரையில் இது மூன்றாவது முறையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடைபெறுது. 1953 நடைபெற்றது, 1972 நடைபெற்றது, 2024 நடைபெறிருக்கு. மூன்றாவது முறையாக மாநாடு என்பது மதுரையில் நடைபெறிருக்கு. மதுரை வந்து பொது உடைமை இயக்கத்தினுடைய பாரம்பரியமான தலங்கள்ல ஒன்று. மதுரை நிறைய தியாகிகளை, பொது உடைமை இயக்க தியாகிகளை வந்து இந்த மண்ணுக்கு தந்திருக்கக்கூடியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகமாக மதுரை செயல்பட்ட காலங்கள் உண்டு. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அற்புதமான தலைவர்கள் மதுரையிலிருந்து செயல்பட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது 5வது மாநாடாக கோயம்புத்தூர்ல ஒரு முறை நடந்திருக்கு, சென்னையில் நடைபெற்றிருக்கு என்பது. 1953 மதுரையில் நடைபெற்ற மாநாடு என்பது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒரு முதல் 5 ஆண்டு திட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவநம்பிக்கையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்த பின்னணியில் நடைபெற்ற ஒரு மாநாடு. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சுதந்திர போராட்டத்தினுடைய கனவு, ஐடியா ஆஃப் இந்தியாவை இந்தியா எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தீர்க்கமான பார்வையை முன்வைக்கிற காலத்தில் அந்த மாநாடு நடைபெற்றது, முன்வைத்தது. 1972 நடைபெற்ற மாநாடு என்பதும் இந்தியா வந்து அவசர நிலை பிரகடனத்தை நோக்கி இழுக்கப்படுகிற ஒரு சூழலில், ஜனநாயக மறுப்பு என்பது அரசியலில் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு சூழலில் அது அவசரநிலை பிரகடனத்துக்கு முன்னால் நடைபெற்ற மாநாடு. மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாடு என்பதும் தேசிய இனங்களின் உரிமைகள் பற்றிய ஒரு சிறப்பான விவாதத்தை நடத்தி அதற்கான ஒரு ஆவணத்தை நிறைவேற்றிய மாநாடாக அது அமைந்தது. அதுபோல 92 சென்னையில் நடைபெற்ற போது உலகம் முழுக்க சோசியலிச முகாம் பின்னடைவை, சோவியத் யூனியன் பின்னடைவை சந்தித்த வீழ்ச்சியை சந்தித்த ஒரு காலத்தில் உலகம் முழுக்க இது தத்துவத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு அல்ல, தத்துவத்தை நடைமுறைப்படுத்தியதில் ஏற்பட்ட தவறுகளினால் நிகழ்ந்த பின்னடைவு என்கிற வெளிச்சத்தை தந்த மாநாடாக அந்த மாநாடு என்பதும் நடைபெற்றது. கோவை மாநாடும் வந்து ஒரு இடதுசாரிகள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இந்திய பொருளாதார பாதையில் மாற்று எப்படி அமைய வேண்டும் என்ற விவாதத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்த சூழலில் நடைபெற்ற மாநாடு. அதுபோல் 2024 ஒரு வலதுசாரி திருப்பத்திற்கு இந்திய தேசம் ஆளாகி இருக்கிறது என்று பேசப்படக்கூடிய ஒரு சூழலில், மக்கள் ஒற்றுமை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில், பொருளாதார பாதையில் ஒரு சரியான மாற்றை முன்வைக்க வேண்டிய ஒரு சூழலில் நடைபெறுகிற மாநாடு. நிச்சயமாக இந்த மாநாடு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கும் ஒரு மிக முக்கியமான திசைவெளியை காண்பிக்கிற மாநாடாக இருக்கும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு. பல்வேறு செய்திகளை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார், ரொம்ப நன்றி சொல்றேன்.